சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு ஆக்கிரமிப்பில் தான் அங்கே இருக்கின்ற குடிசைகள், ஏழை மக்கள் வாழ்கின்றது. 4 விழுக்காடு ஆக்கிரமிப்புகள், 96 விழுக்காடு ஆக்கிரமிப்புகள் வந்து அரசு ஆக்கிரமிப்புகள், பெரிய பெரிய குடியிருப்புகள், பெரிய பெரிய பணக்காரங்க ஆக்கிரமிப்பு செய்யறது தான் அதிகம். அதுவும் சமீபத்தில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். லஞ்சம் ஊழல், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் கொடு சிஎம்டிஏல கொடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகள் எங்கே கட்டியிருக்காங்க, ஏரியில் கட்டியிருக்கிறாங்க. இந்த திராவிட ஆட்சி என்னைக்கு வந்ததோ தமிழ்நாட்டுக்கு, அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் 300 ஏரிகள் காணலை. சென்னையில் 300 ஏரிகள், குளங்கள், குட்டைகள்லாம் காணலை. இருக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்குது, இருக்கிறதும் ஆக்கிரமிப்பு இருக்குது. சென்னை போன்ற ஒரு நகரத்தில் வடிகால் இந்தியாவில் வேறு எந்த நகரத்திலும் கிடையாது. 5 வடிகால் சென்னைக்கு இருக்குது. அடையார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த 5 வடிகால் போன்று இந்தியாவில் வேறு எந்த நகரத்துக்கும் கிடையாது. ஆனால் இவ்வளோ இருந்தும் சென்னையில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வர்றதுக்கு காரணம், 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வடிகால்களை நாசப்படுத்தி சேதப்படுத்தி ஆக்கிரமிப்புகள் உருவாக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். திராவிட கட்சிகள் ஆட்சி வருவதற்கு முன் 67 முன்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கராக இருந்தது, இன்னைக்கு 2,000 ஏக்கர், 10,500 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்புகள் காணல. தண்ணி எங்க போவோம்? 2015 வெள்ளம் வந்த பிறகு நாங்கள் ஒரு ஆவணம் தயாரித்தோம், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் தயாரித்து அதில் எல்லாமே தெளிவாக சயின்டிஃபிக் அனாலிசிஸ்லாம் கொடுத்து அடுத்தது 10 வருஷத்தில் வெள்ளம் வரப்போகுது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் செய்யுங்க, மிட்டிகேஷன் அடாப்டேஷன் செய்யுங்கன்னு தெளிவாக ஒரு ஆவணம் கொடுத்தோம். அதை போட்டேன், அதை பற்றி உங்களுக்கு எந்த கவனமும் இல்லை. இப்பயும் நாங்கள் கொடுக்க போகிறோம், இன்னொரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்து புயல், அடுத்தடுத்து வெள்ளம் வரப்போகுது, அடுத்தது வறட்சி வரப்போகுது, கடல் நீர் உயரப்போகுது, புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்க போகுது, இதெல்லாம் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். கிளைமேட் சேஞ்ச், நான் தொண்டை தண்ணி வற்றி கத்திட்டு இருக்கிறேன், நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. மற்ற கட்சிகள் அதை பற்றி பேசுறது கூட கிடையாது. இளைஞர்களுக்கு சினிமா, இந்த ஐபிஎல் விட்டால் வேற எதுவும் தெரியல. ஆனால் இதுதான் இன்னைக்கு உலகத்தை பாதிக்கின்ற மிகப்பெரிய முதன்மை பிரச்சனை.